திருப்பூரில் நூல் விலை உயர்வை கண்டித்து 10,000 பனியன் மற்றும் அது சார்ந்த நிறுவனங்கள் 2வது நாளாக இன்றும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் எமது செய்தியாளர் துரைராஜ். வணக்கம் துரைராஜ், போராட்டத்திற்கு காரணம் என கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. அதாவது கடந்த 18 மாதங்களா வந்து திருப்பூர் பின்னலாடை தொழிலுக்கு முக்கிய மூலப்பொருளாக இருக்கக்கூடிய நூல் விலை வந்து கடுமையா விலை உயர்ந்தது. கடந்த 18 மாதங்களா 240 ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய இந்த நூல் விலை இந்த மே மாசத்துல மட்டும் 40 ரூபாய் உயர்ந்திருக்கு. இதனால வந்து உற்பத்தியாளர்கள் தங்களுடைய ஆடைகளை விலை நிர்ணயம் செய்ய முடியாமல் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. இதனை கண்டித்து திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 10,000 மேற்பட்ட பனியன் உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் அது சார்ந்த உற்பத்தி நிறுவனங்கள், அதாவது டையிங், நீட்டிங் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களும் இதுல பங்கேற்றிருக்காங்க. மேலும் அந்த இதுல பனியன் விற்பனையாளர்களும் இந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதனால சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளி மாவட்ட மாநில தொழிலாளர்களும் தங்களது வேலை வாய்ப்பை இழந்து தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு பாக்குறோம். இந்த இரண்டு நாட்கள்லயும் வந்து அதாவது உற்பத்தி இழப்புன்னு பார்த்தா ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு வந்து 150 கோடி ரூபாய் அளவுக்கு உற்பத்தி இழப்பு ஏற்படுகிறது. மேலும் வர்த்தக இழப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பரிவர்த்தனைகள்ல பார்க்கும்போது 100 கோடி ரூபாய் அளவுக்கு மேலும் உற்பத்தி பரிவர்த்தனை இழப்பும் ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு அந்த இந்த பனியன் உற்பத்தியாளர்கள் மத்திய அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு பார்த்தோம்னா, பஞ்சு ஏற்றுமதிக்கான தடையை முழுமையாக நிர்ணயம் செய்யணும். அதே மாதிரி யூக பேரத்தை தடுத்து நிறுத்தணும், பஞ்சு பதுக்கலை மெயினா வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது இவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதாவது செயற்கை தட்டுப்பாட்டை பஞ்சுக்கும் நூலுக்குமான செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி நூல் விலையை ஏற்றி வருவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க உற்பத்தியாளர்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி துரைராஜ். இதேபோல் நூல் விலை உயர்வை கண்டித்து ஈரோடு மாவட்டத்திலும் 2வது நாளாக ஜவுளி உற்பத்தியாளர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.